கேபிடல் ஆர் டிவி வாசகர்களுக்கு எனது மாலை வணக்கம். பத்திரிகை துறையை பற்றி ஒரு சிறப்பு. பத்திரிகை துறையில் எப்படி ஒரு நிருபரிலிருந்து ஒரு செய்திகளை எப்படி சேகரிக்கிறது என்பதை விரிவான விளக்கத்தை நம்ம கேபிடல் டிவிக்கு வாசகர்களை பகிர்ந்தளிக்க இந்த நேரத்தில் அந்த டிவிக்கின் மனமார்ந்த நன்றி. ஒரு துறை ஒரு பத்திரிகை துறையில் எப்படி வரணுங்கிற ஒரு முயற்சியை விட பத்திரிகை துறையில் ஒரு தன்னம்பிக்கை வேண்டும். எந்த ஒரு துறையிலும் தன்னம்பிக்கை இருந்தால் வெற்றியை நாடலாம். இந்திய ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் கருதப்பட்டிருக்க மீடியா, இந்த மீடியாங்கிறது ஒரு புனிதமான துறை. இந்த துறையில் வந்து சாதிக்க துடிப்பவர்களுடைய முக்கியத்துவமாக நம்ம அங்கம் அங்கீகரிக்கப்படுகிறோம். ஒரு பத்திரிகை துறைங்கிறது அந்த மீடியாவில் என்ன ஒரு தெளிமை காலரை தூக்கி கொண்டு நிருபர் என்று தன்னை வளர்த்துக்கிற தன்னுடைய செய்திகளை அடையாளமாக தான் இன்றைக்கி நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். எத்தனையோ ஊடகங்கள், பத்திரிகைகள், நடுத்தர இதழ்கள், பருவ இதழ்கள், காலாண்டு இதழ்கள், மாத இதழ்கள், தினப்பத்திரிகை, அதையும் மீறி இன்றைக்கி சோசியல் மீடியாங்கிறது இன்றைய நூற்றாண்டிலுடைய வெளிச்சத்துக்கு வெளியே எந்த ஒரு செய்தியும் வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற ஊடகத்துறை இன்றைக்கி நம்பிக்கைத்துறையாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஊடகத்தன்மைங்கிறது ஒரு பத்திரிகை துறையில் ஆர்வம் இருந்தால் மட்டும் போதும், தன்னை வளர்த்துக்கலாம், அடையாளம் காட்டிக்கலாம். ஆனால் பத்திரிகை தர்மம்னு ஒன்று இருக்கும், அந்த தர்மத்தை எந்த நிலையிலையும் மனசாட்சியை அடக வைக்கக்கூடாது என்பதை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். பத்திரிகை துறை ஒரு புனிதமான துறை. அந்த துறையை நேசிப்பவர்களுக்கு மட்டுமே அந்த பத்திரிகை வழி, அந்த வலிமையை தெரியும் என்பதை புணரப்பட்ட செய்திகள், உண்மை செய்திகள் எப்போதுமே நாளைய வரலாறு கல்வெட்டுகளாக மாறும் என்பதை ஒரு அடையாளமாக பதிய வைத்து கொள்ள விரும்புகிறேன். நீண்ட காலம் நான் பத்திரிகை துறையில் நான் நேற்று முடித்த காரணத்தில் 1998 என்னுடைய அலுவலகத்தை திறந்து வச்சவர் எலெக்ஷன் கமிஷனர் மலைச்சாமி அவர்கள் வந்து திறந்து வச்சுட்டு போனார். அன்று முதல் இன்று இந்த பத்திரிகை துறையில் செய்வேன செய்து கொண்டு என்னுடைய சாதனையை முடித்து கொண்டு வருகிறேன். எத்தனையோ நிகழ்ச்சிகளை நான் அங்கே வச்சு கொண்டும் 1000 நிகழ்ச்சிகள் மேலே நிகழ்ச்சிகளை பகிர்ந்து கொண்டு நடத்தி காட்டியிருக்கிறேன். பத்திரிகை துறை இன்னும் இருக்கிறேன்னா பத்திரிகை துறை என்னுடைய தீராத தாகம். நிச்சயம் சாதனை பெறுவேன். அந்த சாதனைக்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையை நான் கடக்கும்போது சில தடயங்கள், சில போராட்டங்களை சாதித்து வெற்றி நடை போடுவேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். சினிமா துறையில் அண்மையில் வந்தது ஒரு ஆர்வக் கோளாறு. பொதுவாக திரைப்படத்துறையில் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமு, ரெண்டு ஒரு ஃபிலிமு பண்ணியிருக்கேன். அந்த ஃபிலிமில் சில அனுபவங்களை நான் கற்றுக்கொண்டேன். திரைப்படத்துறைங்கிறது அது ஒரு கஷ்டமான தொழில். அந்த திரைத்துறை தொழில் வழி அந்த இயக்குநர்கள் மட்டும்தான் தெரியும். எத்தனையோ படைப்பாளிகளை உள்வாங்கக்கூடிய திரைப்பட இயக்குநர்களுடைய படைப்பாளிகள் மட்டுமல்ல, அந்த இயக்கக்கூடிய ஆளுமை திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க தான் வெற்றி பெற முடியும். ஆனால் திரைப்பட சாதாரண துறையில் இல்லை, மகத்தான துறை. அந்த துறையும் பத்திரிகை துறையும் இந்தியாவின் ஜனநாயகத்தின் எப்போதும் இரு கண்கள் போன்றது. எப்போதும் ஒரு நாட்டின் எப்படி ஒரு கண்கள் தேசத்துக்கும், ஒரு நாட்டின் ஒரு கண்கள் நாட்டிற்கும் வீட்டுகளுக்கு நம்ம புணரப்படுகிறோமோ, அதே போல் சினிமாவும் பத்திரிகையும் இந்திய உலகத்தில் மட்டுமில்லை, என்றும் தீராத தாகம். இந்த சினிமாங்கிறது இன்றைக்கி பரவாயில்ல. சினிமாங்கிறது ரொம்ப ஒரு போராட்ட கடத்தில் வெற்றியை அடையாளம் வச்சு தான் ஜெயிக்கிறாங்களே தவிர, எத்தனையோ பேர்கள் மண்ணோடு மண்ணாக மதிஞ்சு போயிடுறாங்க. திரைப்படத்துறையில் இன்றைக்கி வந்து நல்ல கருத்துகள், ஆழமான சிந்தனைகள், ஆழமான கருத்துக்களை பதிவிறக்கம் வெற்றி பெற கதைகள் ஏராளம். ஆனால் நிச்சயம் அவருடைய திறமைகள் என்றைக்காவது ஒரு நாள் இந்த மண்ணில், இந்த ஜனநாயகத்தின் இந்த தமிழகத்தினுடைய மண்ணில் நிச்சயம் அவருடைய புகழ் பறைசாற்றப்படும் என்பதை எனது மகிழ்ச்சியார்ந்த அந்த கேபிடல் டிவிக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். பொதுவாக சினிமாவில் காப்பிடிப்பது மகா குற்றம். அதாவது அந்த குற்றம் வந்து சில பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு திரைப்படத்துறையில் வந்து சாதிக்க துறைகளெல்லாம் அவங்க எப்போதுமே கண் விழித்து 24 மணி நேரம் கதையை செதுக்கி முத்து போல பவளம் போல உருவாக்கி தன்னை அடையாளம் வச்சுக்கிருக்கிறாங்க. அதை வந்து திருடி காப்பிடிப்பது அது இந்த அவங்களுக்கெல்லாம் மரண தண்டனை விட கொடூரமான தண்டனை எந்த தண்டனை இல்லை என்பதை இதை பதிவிறக்கம் செய்து கொள்ள அன்புடன் வேண்டுகிறேன். அதே போல் பாடல்கள், டைட்டில்கள், அதே போல் இதெல்லாம் மாற்றுறது, இது ஜெராக்ஸ் காப்பி. அவர்களாம் ஒரு ஜெராக்ஸு. எப்போதும் அந்த ஜெராக்ஸ் காப்பி என்றைக்கும் ஜெயிச்சதாக சரித்திரம் இல்லை. என்றைக்கும் உண்மை உண்மையாகவே என்றைக்கும் வெல்லும். அந்த உண்மை ஒரு நாள் ஜெயிக்கும். அந்த நம்பிக்கை எப்போதும்
அவருடைய எழுத்தாளர்களையோ உள்ள திரைப்பட இயக்குநர்கள் பார்வையில் நிச்சயம் அவங்க வளருவாங்க. அதுக்கு மேலே அவங்க தன்னம்பிக்கை என்ன எந்த காலத்திலையும் அளிக்க முடியாது என்பதை இதில் பதிவிறக்கம் மூலம் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நிச்சயம் கொலை குற்றம். ஆமாம், ஒரு கதையை திருடுவது சாதாரணமாக கொலைக்கு சமம். ஒரு கதையை திருடி வந்து தன்னை வந்து அடையாளப்படுத்துறது, அதை விட இந்த ஜென்மத்தில் அவன் வேறு பிறவியே எடுத்துக்கலாம், அவன் வேறு மனித பிறவியே இல்லை. ஒரு கதையை திருடுறது குற்றம், குற்றம் தானே. அதனால் அந்த குற்ற உணர்வுகளை வந்து நிச்சயம் வந்து அவங்க தான் காலப்போக்கில் உணர்ந்துருவாங்க. கண்டிப்பாக அவங்களும் நிச்சயம் வருவாங்க. மண்ணோடு மண்ணாக மடிஞ்சு போக மாட்டாங்க. அவங்க தன்னம்பிக்கை இன்றைக்கும் இன்றைக்கும் எத்தனையோ திரைப்பட இயக்குநர்கள் மண்ணோடு மண்ணாக மடிஞ்சு போகலை, தன்னை நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நிச்சயம் ஒரு நாள் வெற்றி பெறுவார்கள். அவங்க தன்னம்பிக்கை தான் தன்னுடைய தன்னம்பிக்கை எப்போதுமே அவங்க ஜெயிச்சிருவாங்க, நம்பிக்கை நிச்சயம் இருக்கும் என்பதை இதன் மூலம் கேபிட்டல் டிவிக்கு நான் அறிவுறுத்த விரும்புகிறேன். அது சின்ன படமோ பெரிய படமோ, சின்ன பத்திரிக்கையோ பெரிய பத்திரிக்கையோ, ஒரு திரைப்படம், ஒரு கவிஞன் ஒரு கவிதைனா கவிஞன் தான். ஒரு படத்தை ஒரு வெளிவந்தனா அவன் இயக்குனர் தான். பெரிய இயக்குனர் சின்ன இயக்குனர் இல்லை, சமாதானமாக பார்க்கணும். நம்ம எப்போதும் ஜாதி பிரிவினை பார்ப்பதில்லை. அதே போல் திரைப்படத்துறையிலையும் சில பெரிய நடிகர் சின்ன பார்க்கக்கூடாது, பெரிய இயக்குனர் சின்ன இயக்குனர் பார்க்கக்கூடாது, சமமாக கருதணும். இப்போ ஒரு ரிஜிஸ்டர் ஒரு பத்திரிக்கையில் தினத்தினு போடுறோம், அவனும் ரிஜிஸ்டர் பண்ணி தான் பத்திரிக்கை. அதே போல் ஒரு மக்காட்சியுடன் ஒரு பத்திரிக்கை வருது, அது ரிஜிஸ்டர் பண்ணி தான் பண்ணிட்டாங்க. பத்திரிக்கைங்கிறது சமதர்மம். அதே போல் ஒரு இயக்குநர்கள் ஒரு படம் வெளிவந்த பிறகு இயக்குனர் இயக்குனர் தான். ஒரு கவிஞர் எதுனா கவிஞர் கவிஞன்தான். அது மாதிரி எப்போதும் சிறிய இயக்குநர்கள் பெரிய இயக்குநர்கள் படம் பட்ஜெட்டில் வந்து பாராபட்சம் இருக்கக்கூடாது. தன்னை வளர்த்தக்கூடிய யாராக இருந்தாலும், பெரிய நடிகராக இருந்தாலும் சிறிய இயக்குநராக இருந்தாலும் நிச்சயம் வந்து அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். எந்த ஒரு இயக்குநரும் சரி, பெரிய இயக்குநரும் சகா இயக்குநர்களை பாராட்ட வலிமை பெற்றவர்கள் தான் இந்த மண்ணில் சிறந்த இயக்குநர்கள் என்று நாம் கருதப்படுகிறோம். அப்படியெல்லாம் ஒரு முயற்சி பண்ணுறோம். ஆமாம், நம்ம காமெடி நடிக்கணும்னு ஆசை அவ்வளோதான். டைரக்ஷனுக்கு எனக்கும் எவ்வளவோ தூரம் ஆசை. ரொம்ப நன்றி.